ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள ஐயப்பன் கோவிலை ஓய்வு பெற்ற நீதிபதி பூட்டு போட்டு பூட்டியதால் இருமுடி கட்டி சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் பேச்சுவார்த்தைக்கு பிறகு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே முத்தாதிபுரத்தில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு சாது சாமிகள் சிறிய ஐயப்பன் சிலையை வைத்து வழிபட்டு வந்துள்ளனர். இக்கோவிலில் பல ஆண்டுகளாக பொதுமக்களும் சபரிமலைக்கு இருமுடி கட்டிய ஐயப்ப பக்தர்களும் வழிபட்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு இக்கோவிலை பராமரித்து வந்த சாது சாமிகள் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார். இதன் பின்னர் கடந்த 2022 முதல் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கோவில் கொண்டுவரப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக ஓய்வு பெற்ற நீதிபதி பூபாலன் என்பவர் முறைகேடாக சாது சாமிகள் இருந்த பெயரில் அந்த இடத்தை சாது சுவாமிகள் அறக்கட்டளை பெயரில் பதிவு செய்ததாக தெரிகிறது. மேலும் கோவிலின் சன்னதியை பூட்டி வைத்துக் கொண்டதால் இதுகுறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடுக்கப்பட்ட வழக்கில் கோவிலில் வழிபட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் நீதிமன்ற உத்தரவை மதிக்காத ஓய்வு பெற்ற நீதிபதி பூபாலன் என்பவர் கோவிலை பூட்டி வைத்து திறக்க மறுப்பு தெரிவிப்பதாக தெரிகிறது. இதுகுறித்து வருவாய்த்துறை போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு கோவிலுக்குள் சுவாமி தரிசனம் செய்ய ஐயப்ப பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனா்.